ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرًا ونذيرًا أما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون وقال أيضا تعالى والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وإن الله لمع المحسنين وقال النبي عليه الصلاة والسلام المهاجر من هجر ما نهى الله عنه صدق رسول الله صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் ஈருலக தலைவர் முஹம்மது முஸ்தஃபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களின் வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சிறப்பு வாய்ந்த ஜுமாவினுடைய தினத்தில் ஒன்று கூடியிருக்கிற வர இருக்கின்ற அனைத்து நபர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹுவின் மேலான நல்லடியார்களே, உலகத்தில் எத்தனையோ பயணங்கள் இருக்கின்றது. தரைவழி பயணம், கடல்வழி பயணம், வான்வழி பயணம், நடை பயணம் என்றெல்லாம் பல்வேறு விதமான பயணங்கள் இருக்கிறது. ஆனால் இஸ்லாத்திலே ஒரு பயணம் மிகப்பெரிய ஒரு இஸ்லாத்தினுக்கு வித்தாக அமைந்த, இஸ்லாத்திற்கு புத்துணர்ச்சி கொடுத்து ஈமானிய வளர்ச்சி பெற்ற ஒரு பயணமாக அமைந்த ஒரு பயணம்தான் ஹிஜ்ரத்தினுடைய பயணம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதினாவிற்கு சென்ற ஹிஜ்ரத்தினுடைய பயணம், இது ஏகத்துவத்தை எடுத்து சொல்வதற்காக, ஓரிறை கொள்கையை ஓங்கி ஒழிக்க செய்வதற்காக, உலகம் முழுக்க அந்த கொள்கை பரப்பப்பட வேண்டும், கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி மேற்கொள்ளப்பட்ட ஒரு பயணம்தான் ஹிஜ்ரத்தினுடைய பயணம். அந்த ஹிஜ்ரத்து செய்து கிட்டத்தட்ட நாம் 1445 முடிவில் இருக்கின்றோம். இன்னும் ஒரு சில தினங்களிலே ஹிஜ்ரி 1446 ஆரம்பமாக ஆகியிருக்கிறது. நமக்கு பெரும்பாலும் இஸ்லாமியர்களுக்கே கூட ஹிஜ்ரத், அது பிறை மாதம், இஸ்லாத்தினுடைய மாதங்கள், அதில் பலகீனமாகத்தான் இருக்கிறோம். நமக்கு எப்போ இதெல்லாம் தேவைப்படும் என்றால், திருமணத்தினுடைய பத்திரிகைகள் அடிக்கின்ற பொழுது, திருமணத்திற்கு பதிவு செய்யப்படுகின்ற பொழுதுதான் இது என்ன ஹிஜ்ரி, என்ன இஸ்லாமிய மாதம், என்ன பிறை அப்படிங்கிறது ஒரு பக்கம் தேவைப்படும். அதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் ரமலானுடைய காலம் வந்தால் அந்த பிறை சம்பந்தமான விஷயங்கள் தேவைப்படும். பிறை இன்னைக்கு வந்துச்சா, நாளைக்கு வந்துச்சா என்று பேசுவதற்கும், வெறுமனே பத்திரிகைகளை இடுவதற்கும், ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தை கிளப்புவதற்குமாகத்தான் இஸ்லாத்தினுடைய மாதங்களும் பிறைகளும் இன்றைக்கு பரவலாக நம்முடைய சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது.
ஆனால் மிகப்பெரிய ஒரு வரலாற்று எழுச்சியை ஏற்படுத்தியது தான் ஹிஜ்ரத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அது சாதாரணமானது கிடையாது. அந்த பயணம், பெருமானார் மேற்கொண்ட அந்த பயணம், பயணத்திலே அவர்கள் சில நிலைகளை கடந்து சென்றது. மதீனாவிற்கு சென்றது. மதீனாவாசிகள் அங்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்ற காட்சிகள், இவைகளெல்லாம் நாம் பேசும் பொழுது, கேட்கின்ற பொழுது, மிகப்பெரிய ஒரு இஸ்லாத்திற்கு எழுச்சியத்தை பெற்ற ஒரு பயணம் தான் ஹிஜ்ரத்தினுடைய பயணம். இந்த பயணத்தை அடிப்படையாக வைத்து தான் நம்முடைய ஹிஜ்ரியினுடைய ஆண்டு கணக்கிடப்படுகிறது. நமக்கு அந்த நிகழ்வு தெரியும், நிறைய கேள்விப்பட்டிருப்போம். உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் ஒரு வருடத்தை கணக்கிடுவதற்குண்டான தேவைகள் அதிகமாகிறது. இஸ்லாத்தினுடைய சாம்ராஜ்யம் விரிய 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 ஒவ்வொருவரும் கடிதத்தின் மூலமாக தகவல்களை பகிர்ந்து கொள்வார்கள். அதற்காக வேண்டி ஒரு தேதி, ஒரு வருடத்தை நாம் கணக்கிடுவதற்கு ஏதாவது ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்று வருகின்ற பொழுது முரளியல்லா அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்கிறப்ப ஒவ்வொரு கருத்தை சொன்னார்கள். அதில் செய்தா அலிரலியல்லா அவங்க தான் இந்த கருத்தை சொன்னார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து பயணம் மேற்கொண்டார்கள் அல்லவா, அதையே கணக்காக வைத்து நம்முடைய ஆண்டு கணக்கை நாம் ஆக்கிக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கருத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு காரணமும் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணம் தான் அல் ஃபர்கு பைனல் ஹக்கி வல் பாத்தில், சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியிலே பிரித்து காட்டிய ஒரு பயணமாக இந்த பயணம் இருந்ததின் காரணமாகத்தான் நம்முடைய ஆண்டு கணக்கை, ஒரு வருடத்தினுடைய கணக்கை இந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தை அடிப்படையாக வைத்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது சொல்லி சைதனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி தந்தார்கள். ஹிஜ்ரத், ஹிஜ்ரத்தினுடைய பின்னணி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவே உலகத்திலே அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் சோதனைகள், கஷ்டங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். இந்த நபிமார்களும் சாதாரணமாக போய் ஏகத்துவத்தை போய் சொன்னோன்னு எல்லா மக்களும் ஏற்றுக்கலை. எல்லா மக்கள்கிட்டிருந்து எதிர்வினை வந்தது. தாக்கினார்கள், சொல்லால் தாக்கினார்கள், அல்லது ஏதாவது பொருளினால் தாக்கினார்கள். அவர்களை பற்றி தவறாக பேசினார்கள். அவர்களை பற்றி தரை குறைவாக பேசினார்கள். அவர்களை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமாக நபிமார்களை பேசினார்கள் என்பதுதான் நபிமார்கள் அனுப்பப்பட்டதனுடைய வரலாறு. அந்த எல்லா நிலைகளிலுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரெண்டு விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறார். ஒன்று என்ன தெரியுமா? அந்த சமூகத்தை அழித்து விடுவான். உதாரணமாக ஆது கூட்டத்தார்கள், தமூது கூட்டத்தார், அல்லாஹ் திருமறையில் அவங்கள பற்றி எல்லாம் பேசுகின்றான் அல்லவா. அவர்களெல்லாம் அவங்களுடைய நபி பேச்ச கேட்கல, நபியினுடைய அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுடைய பாவத்திலேயே நிலைத்திருந்தார்கள். அல்லாஹ் அவங்கள அழிச்சு விட்டான், நபியை பாதுகாத்து விட்டான். இது ஒரு வகை. இன்னொரு வகை, அந்த நபியை அந்த நாட்டிலிருந்து வேற நாட்டத்திற்கு வேற நாட்டிற்கு பயணம் மேற்கொள்வதற்குண்டான அந்த ஹிஜ்ரத்திற்குண்டான வழிமுறையை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், நம்முடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் இன்னொரு நாட்டிற்காக சென்று அங்கிருந்து நீங்கள் உங்களுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை நீங்கள் செய்யுங்கள் என்ற ஒரு வழிமுறையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்திருக்கிறான், கையாண்டிருக்கிறான். அந்த வரிசையில தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் மக்கமா நகரிலே அந்த மக்களுக்கு மத்தியில் எல்லாம் என்ன செல்வாக்கோடு வாழ்ந்தார்கள் என்று தெரியும் உங்களுக்கு. எல்லா மக்களும் பெருமானாருடைய பேச்சை நம்பினார்கள். இவர் உண்மையாளர் என்றார்கள். தங்களுடைய பொருள் எல்லாம் கொண்டு போய் கொடுத்து வச்சாங்க. அவர் நம்பிக்கைக்குரியவர் என்று சொன்னார்கள். அவர் பேசினால் உண்மையாகத்தான் இருக்கும், நம்பகத்தன்மை உடையதாகத்தான் இருக்கும் என்று கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் சொன்னாங்க, ஓரிரு ஆண்டுகள் அல்ல, 40 ஆண்டுகாலம் தொடர்ந்து சொல்லி கொண்டு வந்த மக்கள் ஒரே ஒரு வார்த்தை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ஒருவன்கிறத ஏற்றுக்கங்க. ஏகத்துவத்தை எப்பொழுது போதிக்க ஆரம்பித்தார்களோ, எப்பொழுது அல்லாஹ் ஒருவன்கிறத ஏற்றுக்கங்க, மறுமை இருக்கிறது என்பதை நம்புங்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன் என்ற அந்த கொள்கையை எடுத்து சொல்ல ஆரம்பித்தார்களோ, இந்த 40 வருஷம் சொல்லிட்டு இருந்த மக்கள் எல்லாம் என்ன சொல்லிவிட்டார்கள், இன்னக்க கதாபோன், நீ பொய்ய. ஒரே வார்த்தை தான். 40 வருஷம் பெருமானார் எப்படி வச்சிருந்தாங்க, நீ அவரோட உண்மையாக அவர் பேசுனா பொய்யாக இருக்காது, அவர் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார், அவர் சொல்லிட்டார்னா அதை அப்படியே கேட்டுருவாங்க. ஒரு ரசூல்லா ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா அப்படியே நம்பி விடுவார்கள். காரணம் அவங்களுக்கு மத்தியில் எப்படி இருந்தது, ரசூல்லா பொய் சொல்ல மாட்டாங்க, உண்மையாளராக இருப்பார்கள் என்ற பார்வை தான் 40 ஆண்டுகாலம் அவங்களுக்குள்ளாக இருந்த பழக்கம். எப்பொழுது 40வது வயதிலே அல்லாஹுடைய உத்தரவின் பெயரிலே எப்பொழுது அவர்கள் இந்த கொள்கையை எடுத்துரைக்க ஆரம்பித்தார்களோ, அந்த நேரத்திலே அல்லாஹ் மக்கள் எல்லாம் சொன்ன
என்ன, ஒரே ஒரு வார்த்தை என்ன, இன்னக்க கத்தாபோன், நீ பொய்யர், ஒரே வார்த்தையில பொய்யவர் ஆகிட்டாங்க. இன்னக்க மஜ்னூன், நீ பைத்தியம், பெருமானாரை பார்த்து சொன்ன வார்த்தை. பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் இஸ்லாத்தினுடைய இந்த ஆரம்ப காலகட்டத்தில் இந்த தொல்லைகளை எல்லாம் தாங்கி கொண்டு வந்தாங்க. அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக சில பேர் இஸ்லாத்தை ஏற்றாங்க. அந்த ஏற்ற ஒரு சிலருக்கு சாதாரண தொல்லையா, நாம் கேள்விப்பட்டிருக்கோம் வரலாற்றில், சுமையா அலி அல்லாஹ் அனுகா, யாசிர் அலி அல்லாஹ் அனுகோ, பிலால் அலி அல்லாஹ் அனுகோ, இஸ்லாத்தை ஏற்றதற்காக வேண்டி, ஈமானை அவர்கள் ஏற்றுக்கொண்டதற்காக இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்திலே நிறைய பெரிய வேதனைக்குள்ளாக ஆக்கப்பட்டார்கள், மண்ணிலே போட்டு புரட்டி எடுத்தார்கள். அந்த வரலாறுகள் எல்லாம் பேசினால் இன்றைக்கும் நம்முடைய கண்களிலே கண்ணீர் வந்து நிற்கும். அவ்வளவு தியாகம் எதற்காக வேண்டி, அந்த கொள்கையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. இன்னைக்கு நமக்கு இலகுவாக ஈமான் வந்து இருக்கிறது, நமக்கெல்லாம் நிறைய நன்றி செலுத்தணும். நம்மெல்லாம் முஃமீனாக ஈமானுடைய பாக்கியம் இலகுவாக அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிறான், ஈமானுடைய பாக்கியத்தை லேசாக அல்லாஹ் கொடுத்துட்டான். ஆனால் நமக்கு முன்னால் வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மார்க்கத்தை பாதுகாத்தவர்கள் தெரியுமா? எந்த நிலையிலையுமே அவங்க ஈமானை கைவிடலை. எவ்வளவு போட்டு அவர்களை புரட்டி எடுத்தார்கள், சுடுமண்ணிலே புரட்டி எடுத்தார்கள், அவர்களை கொலை செய்தார்கள். எல்லா நிலையிலும் அவர்கள் என்ன செய்தார்கள், எங்காவது ஈமானை விட்டார்களா? நாங்கள் உயிரை வேணா விடுவதற்கு தயாராக இருக்கிறோம், ஈமானை ஒருபோதும் விடமாட்டோம் என்ற அந்த கொள்கையிலே உறுதியாக இருந்தார்கள் அந்த அருமை சஹாபாக்கள் எல்லாம். இந்த மாதிரியான தொல்லைகள், தாயிஃப் நகரத்துக்கு போனாங்க, அங்கே போய் ஏகத்துவத்தை எடுத்துரைக்கிறார்கள், அங்கும் பிரச்சனைகள், அங்கும் தொல்லைகள், சொல்லால் செயலால் அத்துணை விதமான தாக்குதல்களுக்கும் பெருமானாரும் அவர்களை ஏற்றுக்கொண்ட அந்த ஒரு சில சஹாபாக்களும் உள்ளாகினார்கள். அப்பவே சில சஹாபிகள் வந்து சொன்னாங்க, யார் சொல்லலா, இங்கே தாங்க முடியல, அங்கேயாவது போயிடுவோம், போயிருவோம். அவர்கள் ஈமானுக்கு உயிருக்கு பயந்தவர்கள் கிடையாது, உயிருக்கு பயந்தவர்கள் கிடையாது. ஆனால் அவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா, அங்கிருந்தா ஈமானை நம்மளால் பரப்ப முடியாது. நமக்கு எல்லா வகையிலையும் தொல்லை வந்து கொண்டே இருக்கிறது. என்னென்ன வகையில நமக்கு டார்ச்சர் பண்ணுமோ, என்னென்ன வகையில எல்லாம் நம்மை தொல்லை கொடுக்க வேண்டுமோ, அந்த எல்லா வகையிலையுமே நமக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால இங்கே இருந்தா நம்முடைய கொள்கைகளை போதிக்க முடியாது, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்ல இல்ல, அல்லாஹ்வுடைய உத்தரவு வரட்டும், அல்லாஹுடைய உத்தரவு வரட்டும் என்றிருந்தார்கள். இந்த மாதிரியாக தொடர்ந்து இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்ட பொழுதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரத்தினுடைய அனுமதியை வழங்குகின்றார். நபியே, நீங்கள் மக்காவிலிருந்து கிளம்பி என்ன செய்யுங்க, மதீனாவிற்கு சென்று விடுங்கள், மதீனாவிற்கு நீங்கள் சென்று விடுங்கள் என்ற அனுமதியை வழங்குகின்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தலைவராக எப்படி செயல்பட்டார்கள் தெரியுமா? முதல்ல சஹாபாக்கள் எல்லாம் அனுப்புனாங்க, அவங்களோட ஈமான் கொண்டவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இங்கிருந்து வெளியேறுங்கள். ஒரு தலைவராக ஒரு சமூகத்தை எப்படி பாதுகாத்திருக்கிறார்கள், எப்படி கட்டமைத்திருக்கிறார்கள். இந்த ஹிஜ்ரத்தினுடைய வரலாறு இவ்வளவு பெரிய பாடத்தை உள்ளடக்கியது. ஹிஜ்ரத்தினுடைய வரலாறு சாதாரணமானது இல்லை, ஈமானையும் அதனுடைய உறுதியையும் மிகப்பெரிய பாடங்களை உள்ளடக்கிய வரலாறு தான் ஹிஜ்ரத்தினுடைய வரலாறு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தலைவராக அவர்கள் எப்படி செயல்பட்டார்கள், நீங்களா ஏதாவது பிரச்சனைனா முதல்ல எப்படி தலைவர் தப்பிக்கிறார் என்று பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு சூழ்நிலை சரியில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புகிறாங்க. முதல்ல என்ன செய்கிறாங்க, சஹாபாக்களை அனுப்புகிறாங்க, நீங்கள் போங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே ரெண்டு பேர் மூணு பேராக நீங்கள் நடந்து 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 அங்கங்கே உங்களுடைய பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் அனுப்புகிறாங்க. கடைசியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு பெருமானாருக்கு அல்லாஹுடைய அனுமதி வந்துவிட்டது, நபியே நீங்களே கிளம்புங்க, உங்களுடைய நண்பரோடு சித்தீக்கோடு நீங்கள் கிளம்புங்கள் என்ற அனுமதி வந்துவிட்டது. இரவு நேரம் வெளியிலே வந்து பார்க்கிறார்கள், நாயகத்தினுடைய வீட்டை சுற்றி எதிரிகள் எல்லாம் சூழ்ந்திருக்கிறார்கள், நாயகத்தினுடைய வீட்டை எதிரிகள் எல்லாம் சூழ்ந்து நிற்கிறார்கள். அதில் செய்தனா அலி அலி எல்லாம் பண்ணுவோங்களை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு, அலியே, இந்த மாதிரி என்னிடத்துல சில அமானித பொருட்கள் இருக்கிறது. அமானித பொருள்னா யாரோ கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த நம்ம சொன்னோம்ல 40 வருஷம் ரசூல்லா மேல வைத்திருந்த நம்பிக்கை, அவர்கள் உண்மையாளராக இருப்பார் அப்படிங்கிற அடிப்படையில் ரசூல்லாட்ட எல்லா மக்களும், முஸ்லீம்கள் மட்டுமல்ல முஃமின்கள் மட்டுமல்ல, எல்லா மக்களும் ஏதாவது ஒரு பொருளை பாதுகாப்பதற்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உள்ளத்துல தான் கொடுத்து வச்சிருந்தாங்க. அப்படி அமானிதமான பொருட்கள்லாம் என்கிட்ட கொஞ்சம் இருக்கு, நீங்கள் என்ன செய்யுங்க, என் இடத்துல நீங்கள் இருங்க, இங்கே படுத்துறீங்க. இப்போ எந்த சூழ்நிலை, வெளியில் எல்லாம் எதிரிகள் எல்லாம் சூழ்ந்து நிற்கிறாங்க, காலைல எந்திரிச்சோன்னா ரசூலுல்லாவை கொலை செய்துவிட வேண்டும் என்ற நிலையில் அந்த நிர்பந்தத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு இந்த செய்தியை சொல்கிறாங்க, இந்த மாதிரி அமானித பொருட்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் காலைல எந்திரிச்சு ரெண்டு நாளில் ஒப்படைச்சிட்டு ரெண்டு நாளில் நீங்கள் வந்து சேர்ந்துருங்க.
அப்படிங்கிற வார்த்தையை அலி அலி அல்லாஹ் என்று சொன்னாலும் அலி அலி அல்லாஹ் எந்த மறுப்பும் காட்டவில்லை. உடனே சம்மதித்தார்கள். இந்த சூழ்நிலையில் அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். ரசூல்லான்னு நினைச்சா அவங்களை கொலை செஞ்சா செஞ்சது தான். இவர் பெருமா ரசூல்லா தான் படுத்திருக்கிறார்கள் என்று நினைத்து அவர்களை கொலை செய்தால் செய்தது தான். இந்த சூழ்நிலையில அலி அலி அல்லாஹ் ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்டு தன்னை பெருமானார் படுத்த படுக்கையில அலி அலி அல்லாஹ் அவர்கள் படுக்கிறார்கள். நாயம் சல்லல்லா அலிஸ்லம் வெளியே வர்றாங்க. வெளியில எதிரிகள் எல்லாம் சூழ்ந்து நிற்கிறார்கள். ஒரு பிடி மண்ணை அள்ளி வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தம் வமின் கல்ஃபிஹிம் சத்தம் என்ற யாசினுடைய அந்த வசனத்தை ஓதியவர்களாக மண்ணை கீழே தூக்கி போட்டு விட்டு அப்படியே அங்கிருந்து வெளியேறுகிறார்கள். அங்கிருந்து அப்படியே தப்பித்து வெளியே வருகிறார்கள். மறுநாள் எதிரிகள் எல்லாம் வந்து பார்த்த பொழுது அந்த போர்வை எடுத்துட்டு பாக்குறாங்க. அலி அலி அல்லாஹ் படுத்திருக்கிறார். அலி அலி அல்லாஹ் படுத்திருக்க அவர்களுக்கெல்லாம் அப்படியே ஆடி போய்விட்டார். என்ன நடந்துச்சு என்ன ஆகுங்கிற அவர்களுக்கு தெரியவில்லை. அல்லாஹ் அவர்களுக்கு மறக்கடித்து விட்டார். அல்லாஹ் அவருடைய சிந்தனைகளை மாற்றி விட்டார். அலி அலி படுத்திருக்கிறத திகைத்து போனார்கள். இங்கே போன பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர அபூபக்கர் சித்தீக் ரலி அல்லாஹ் அவங்க வீட்டுக்கு போறாங்க. அபூபக்கர் ரெடியாக இருக்கிறார்கள், தயாராக இருக்கிறார்கள். அங்கே அபூபக்கரை அழைத்துக் கொண்டு மக்கமா நகரத்திலே அந்த கஅபாவினுடைய அந்த தவாஃபை முடித்து விட்டு அப்படியே திரும்பி வந்து நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவை பார்த்து கொண்டு அப்படியே பிரியா விடை கொடுக்கிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, பொதுவாக சொந்த ஊர் அதன் மீது உட்க நம்முடைய பாசம் நமக்கு எல்லாத்துக்கும் இயற்கையாகவே தெரியும். நம்ம பெரும்பாலும் வெளிநாட்டில் போகிறோம், போயிட்டு நம்முடைய சொந்த ஊருக்கு வருகிறோம் அப்படிங்கிற பொழுது நம்முடைய மனம் எவ்வளவு அவாக எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது, எவ்வளவு ஆசைப்படுகிறது. அதே மாதிரி நம்ம சொந்த ஊர்லேருந்து போகும்போது சில வெளியில் வந்து இருந்துட்டு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ இருந்துட்டு நாம் இங்கிருந்து போகும்போது நமக்கு ஒரு சின்ன மன கஷ்டம் ஏற்படும், சின்ன வருத்தம் வருத்தம் செய்யும். அது வராமல் இருக்க நம்முடைய இருந்தாலும் நம்முடைய சொந்த ஊர், என்னுடைய ஊர், நான் பிறந்து வளர்ந்த பூமி அப்படின்ற அந்த சொந்த ஊர் அப்படிங்கிறதுக்கு ஒரு உறவு இருக்கிறது. அதனால தான் எல்லாருக்குமே அந்த மாதிரி உண்டான ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது, அந்த ஒரு உணர்வு வெளிப்படுது. அதே மாதிரி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த கஅபாவை பார்த்து சொல்கிறாங்க, என்னைய அஹப்புல் பிலாதி இலை அந்த, நீ வந்து எனக்கு ரொம்ப பிரியமான இடம், எனக்கு ரொம்ப பிரியமான இடம், என்னை இங்கே யாரும் துரத்தாமல் இருந்திருந்தாங்கன்னா நான் இங்கேயே தான் இருந்திருப்பேன். இங்கே உங்கள் என்னை துரத்தப்படுகிறார்கள், இங்கே எனக்கு பாதுகாப்பு கிடையாது என்பதை கருதி நான் இங்கிருந்து வெளியே போகிறேன். எனக்கு பிரியமான இடம் நீ தான் அப்படின்னு சொல்லி அந்த கஅபத்துல்லாவை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அங்கிருந்து அப்படியே பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். இங்கே மக்காவிலே அபுஜஹல் போன்ற கொடியவர்கள் எல்லாம் அறிவிப்பு செய்கிறார்கள். என்ன, பெருமானாரையும் அவர் கூட இருந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவர்களையும் உயிரோடவோ அல்லது கொலை செய்தோ நீங்கள் கொண்டு வாருங்கள், ஒரு தலைக்கு உங்களுக்கு 100 சிவந்த ஒட்டகம் பரிசாக அளிக்கப்படும். அன்னைக்கு பெரிய சொத்து ஒட்டகம்தான். அன்றைக்கு அது சிவந்த ஒட்டகம் அப்படிங்கிறது அன்னைக்கு என்ன செய்த அவருக்கு மத்தியில் பெரிய சொத்து, பெரிய செல்வந்தராக அவர் பார்க்கப்படுவார். இன்னைக்கு கோடிக்கணக்காக சொல்கிறவங்கள அது மாதிரி அன்னைக்கு அந்த ஒட்டகம், சிவந்த ஒட்டகம் அப்படிங்கிறது என்னது, பெரிய ஒரு பணக்காரர் அப்படிங்கிறத அதை வச்சிருக்கிறவர் என்னது, அவர் பணக்காரர், அவர் மிக கோடிக்கு பல கோடிக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ அவர் என்ன பரிசு சொல்லுகிறான் அபூஜஹல், சிவந்த ஒட்டகம், ஒரு தலைக்கு 100 ஒட்டகம் பரிசளிக்கிறான். ஒவ்வொரு கூட்டத்தில் ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் வாலிபர்கள்லாம் புறப்படுறாங்க, தேடி அழைகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் அருமை சகா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும். அவர்கள் எங்கும் சிக்கவில்லை. பெருமானார் வழியில் நிறைய நிகழ்வு இருக்கு, நான் ஒரு சில பாடங்களுக்கு மட்டும் நான் சில நிகழ்வுகளை சொல்லி முடித்து விடுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தௌர் குகைக்கு சென்று விடுகிறார்கள். தௌர் குகைக்கு சென்று விடுகிறார்கள். அங்கே சென்று அங்கே ஒளிந்து கொள்ளுகிறார்கள். அங்கே நிறைய நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது. கடைசி எதிரிகள் அவர்களை தேடி பின்தொடர்ந்து வந்துட்டாங்க. அவருடைய காலணியை அச்சை வைத்து கொண்டு பின்னாலேயே வந்து விட்டார்கள். எதிரிகள் எல்லாம் வந்து குகைக்கு அருகிலே நின்று விட்டார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், இப்போ எதிரிகள் நமக்கு நிற்கிறாங்க, அவங்க கால் நமக்கு தெரிகிறது, அவங்க குனிஞ்சு பார்த்தாங்கன்னு சொன்னால் நம்ம தெரிந்து விடுவோம். எல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் நிற்கக்கூடியவர்கள், கொலை செய்தால் நமக்கு பரிசு கிடைக்கும் என்ற நோக்கத்தில் ஒரு வேகத்தில் நிற்கக்கூடியவர்கள், அப்படியான சூழ்நிலை நிற்கிறவங்க எவ்வளவு வெறியாக அவர்கள் நிற்பாங்க. எப்படியாவது நம்ம கொலை செஞ்சிடணும், எப்படியாவது நாம் பரிசை வாங்கிவிட வேண்டும், எப்படியாவது நாம் கோடீஸ்வரனாக ஆகிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நிற்பவர்கள் எப்படியாவது அவரை கொலை கண்டுபிடித்து கொலை செய்ய வேண்டும் என்ற நிலையில் நிற்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இதை சொல்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், அவங்க
கீழே குனிஞ்சு பார்த்தா நம்முடைய இதை நாம் இருக்கிறது தெரிஞ்சிடும் யார் ரசூலல்லா அப்படின்னு சொன்னப்ப அபூபக்கர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொன்னாலும் தெரியுமா, மா வன்னுக யா அபூபக்கர், அபூபக்கரே நாம் ரெண்டு பேர் தான் இருக்கிறோம்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, அல்லாஹு சாலித்துகுமா, மூன்றாவதாக அல்லாஹ் இருக்கிறான், மூன்றாவதாக அல்லாஹ் இருக்கிறான், லா தஹ்சன் இன்னல்லாஹு மஅனா, நீங்க கவலைப்படாதீங்க, எதை நினைத்தும் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான் என்ற செய்தியை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உள்ளத்துல பதிய வைக்கிறாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க இன்னைக்கு மனுஷன் உலகத்துல கவலை இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. அல்லாஹ் அழகான கவலைக்கு உண்டான மருந்து என்ன சொல்றான், உள்ளத்துல கவலையா, உள்ளத்தில் உங்களுக்கு கவலை இருக்கிறதா, அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், அதுதான் கவலைக்குண்டான மருந்து அல்லாஹ் சொல்றது. இப்போ இவங்க கவலையான சூழ்நிலையில் இருக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு ரசூலுல்லாஹ் எதை நினைவூட்டுகிறார்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுப்பா, அல்லாஹ்வை நினைவுபடுத்த அல்லாஹ் உன் கூட இருக்கிறாங்கிற நிகழ்வை கொண்டு வா. இன்றைக்கு மனிதன் சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது ரப்பை நினைக்கிறான், மகிழ்ச்சியில் இருக்கும் பொழுது ரப்பை நினைக்கிறான், சில நேரம் மறந்து விடுறான், சில பேர் கஷ்டத்தில் இருக்கும் போது மட்டும் ரப்பை அழைக்கிறார்கள், தனக்கு சோதனை வருகின்ற பொழுது பிரச்சனைகள் வருகின்ற பொழுது மட்டும் ரப்பை கையேந்து கேட்கிறாங்க, சந்தோஷமான நேரத்தில் மகிழ்ச்சியான நேரத்தில் ரப்பை மறந்து விடுகிறார்கள், இறைவனை நினைவு கூறுவதை விட்டு மறந்து விடுகிறார்கள். நாம் கவலை என்கின்றோம், நம்முடைய குடும்ப பிரச்சனை என்கிறோம், அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு நாம தூரமா இருந்துகிட்டு எல்லாத்தையும் சொல்றோம், எப்படி அது சாதுவாக ஆகும். அல்லாஹ் இது என்னுடைய நினைவில் தானே உங்களுடைய கவலைக்கு உண்டான தீர்வு இருக்கு என்று சொல்லுகிறானே, தொழுகை என்னுடைய நினைவு, நீ அதை சரியாக செய், உன்னுடைய கவலைகள் எல்லாம் போர்க்கப்படும், உன்னுடைய குர்ஆன் நீ அது என்னுடைய நினைவு, நீ அதை ஓது, உன்னுடைய கவலைகள் எல்லாம் போர்க்கப்படும். இப்படியாக அல்லாஹ்வுடைய நினைவு என்று எது எது எல்லாம் இருக்கிறதோ அது அத்தனையும் கவலைக்கு உண்டான மருந்தாக அல்லாஹ் ரப்பல் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று எடுத்துக்கொள்வீர்கள், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் அப்படிங்கிற ஈமான் உறுதியாக உங்களுடைய உள்ளத்தில் இருந்தால் அல்லாஹ் அத்துணை கவலைகளையும் லேசாக்கி விடுவான், எல்லா கவலையும் உங்களுக்கு இலகுவாக ஆக்கிவிடும். அதே நிலைதான் இவர்கள் இங்கு சந்தித்தார்கள் இந்த குகையில், அவர்கள் கவலையான சூழல், அபூபக்கருக்கு கவலை, மிகப்பெரிய கவலை, பார்த்தாங்கன்னா கொலை செய்து விடுவார்கள். கவலையில் இருக்கின்ற பொழுது யா அபூபக்கர், அல்லாஹ் மூன்றாவது நம்மோடு இருக்கிறான், அல்லாஹ் நம்மோட இருக்கிறான், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொல்கிறார்கள் தான். இன்றைக்கு இதுதான் நமக்கு பெரிய பாடம். நீங்க கவலை கவலை என்று புலம்புகின்றோம், வாழ்க்கையில கஷ்டமா, எல்லாத்துக்குமே கவலை தான், யாருமே உலகத்துல ரசூல்லா நபிமார்கள் முதற்கொண்டு நீ கியாமத்து வரை யார் வர்றாங்களோ எல்லா மனிதனும் வெளியில பார்க்க வேணா அவர் என்ன அவர் இவர் ஒருத்தர் பார்த்து வேணா நம்ம சொல்லிக்கலாம், அவருக்கு என்னப்பா அவர் நல்லா இருக்கிறாரு, அவர் சிரிச்சுக்கிட்டு ஜாலியா போறாரு வர்றாரு, நமக்குள்ள பேசிக்கலாம். ஆனா எல்லாருடைய வாழ்க்கையிலும் என்ன இருக்கு, ஏதாவது ஒரு வகையில கவலைகள் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. இதுக்கு எல்லாம் தீர்வு இறை நினைப்பு தான், எல்லா நிலைகளிலும் இறைவனை நினை, அல்லாஹ் உன் கூட இருக்கிறான், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு நினைப்பை நீங்கள் கொண்டு வாருங்கள், உங்களுடைய கவலைக்கு அருமருந்தாக அமைகிறது, உங்களுடைய உள்ளத்தில் ஈமானை அது விளைக்க செய்கிறது என்ற பாடம் இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. தொடர்ந்து பயணங்கள் அங்கிருந்து தொடருகிறது. நான் சுருக்கமாக வந்துடுறேன், மதினாவிற்கு சென்று விட்டார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதினா வாசிகளுடைய நிலைமைகள் எல்லாம் தெரியும், அங்கே எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம், யாருமே நபியை பார்க்கல, அது வரையும் கேள்விப்பட்டவர்கள் தான், எல்லா செவி வழியாக கேள்விப்பட்டவர்கள் ஆசை ஆசையாக காத்து கொண்டிருக்கிறார்கள் மதினாவிலே. மதினாவிலே மகிழ்ச்சியாக எல்லா விதமான பாதுகாப்பு, எங்கள்கிட்ட வாங்க நாங்கள் பார்த்துக்குவோம், அங்கே முஃமின்கள் மட்டுமல்ல முஃமின் அல்லாதவர்கள் எல்லா மக்களும் இருக்கிறாங்க, ஈமான் கொண்டவர்கள் எல்லாமே இருக்கிறாங்க, எல்லா மக்களும் இருக்கிறார்கள். அந்த நபியை பார்க்க வேண்டும், முஹம்மதை பார்க்க வேண்டும், ரசூலை பார்க்க வேண்டும். ஏன்னா அவங்கள பற்றி அவங்க கேள்விப்பட்டிருந்தாங்க, அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருந்தாங்க, அப்போ இவர் இப்படிப்பட்டவர், முஹம்மது அப்படிப்பட்டவர் அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்டதின் மூலமாக எல்லா மக்களும் அவ்வளவு ஆசைப்பட்டார்கள், ஆசையாக அவங்கள வரவேற்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மத்தியில் முதல்ல சொன்ன உபதேசம் என்ன தெரியுமா, முதல்ல சொன்னது யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, அஃசுஸ் ஸலா, உங்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்புங்க. பெருமானார் அவர்கள் அந்த ஹிஜ்ரத்தின் ஊடாக நமக்கு சொல்லி தருகிற பாடம், முதல்ல இஸ்லாத்தினுடைய சகோதரத்துவத்தை, மிகப்பெரிய ஒரு சகோதரத்துவத்தினுடைய பாடத்தை, தத்துவத்தை போதிக்கின்றாங்க.
உங்களுக்கு மத்தியிலே சலாத்தை பரப்புங்க அப்படின்னா என்ன, சலாம் அன்பை விதைக்கக்கூடிய வார்த்தை, சலாம் ஒருவருக்கு ஒருவருக்கு மத்தியில முகப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை. அந்த மக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முதல் செய்திகள், யா யுஹன்னாஸ் அஃப்ஸுஸ் ஸலாம், சலாமை பரப்புங்க. இத்துஇமு தஆம், உணவு வழங்குங்கள். உணவு இல்லாதவங்களுக்கு என்ன செய்யுங்க, சாப்பாடு கொடுங்க, உணவு கொடுங்க. சல்லி பில்லைலி வன்னாசினியா, மக்கள் எல்லாம் உறங்குகின்ற நேரத்தில் இரவு நேரத்தில் எந்திரிச்சு நீங்கள் இறைவனை நினைவு கூறுங்க. அல்லாஹ்வை தொழுது நீங்கள் வழிபடுங்கள். சில் அர்ஹாம், உங்களுடைய உறவுகளோடு நீங்கள் சேர்ந்திருங்கள். இந்த நாலு விஷயத்தை சல்லாஹ்வை சொல்றாங்க. சலாத்தை பரப்புங்க, உறவினர்களோடு நீங்கள் சேர்ந்திருங்க, ஏழைகளுக்கு மிஸ்கீன்களுக்கு உணவளிங்க, எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறப்ப நீங்கள் எந்திரிச்சு தொழுங்க அப்படிங்கிற ஒரு நாலு உபதேசத்தை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு போதிக்கிறாங்க. போதிச்சுட்டு உள்ளே போகிறாங்க. அந்த ஒட்டகம் எங்கே உட்காருகிறதோ அந்த இடத்துல மஸ்ஜிது நபவி ஏற்படுத்தப்படும். அது அதில் வரல, அதெல்லாம் நிறந்த நிறைய நிகழ்வு இருக்கிறது. அதை தொடர்ந்து அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் உட்கார்ந்துட்டாங்க. அந்த ஒட்டகம் அமர்ந்தது, மஸ்ஜிது ஏற்படுத்தப்பட்டது. முதல்ல உருவாக்கப்பட்டது மஸ்ஜிதுகள் தான். என்னென்னா பள்ளி வாசல் ஒரு இடத்துக்கு ஒரு ஊருக்கு அங்கிருந்து தான் அத்துணை பரக்கத்துகளும், பள்ளிவாசல் அதன் மூலமாக தான் அத்துணை ரஹமத்துகளும், பள்ளிவாசலை மையமாக கொண்டு தான் அந்த ஊருக்கு அனைத்து விதமான பரக்கத்துகளும் ரஹமத்துகளும் இறங்குகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியை மஸ்ஜிது நபவியில அமைக்கிறாங்க. அன்று இரவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு கவலை. அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், என்ன நீங்கள் ஒரே கவலையாக இருக்கீங்க, தூங்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூபக்கரே, இந்த மாதிரி நான் மக்கால் வந்து எல்லாத்தையும் வாங்க அல்லாஹ்வுடைய உத்தரவுன்னு கூப்பிட்டேன், எல்லா மக்களும் கிளம்பி வந்துட்டாங்க. வந்தவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா, சாதாரணமானவங்க இல்லை, அவர்களெல்லாம் பெரும் பெரும் செல்வந்தர்கள். அவங்க தன்னுடைய மனைவியை விட்டு விட்டு வந்திருக்கிறாங்க, தன்னுடைய பிள்ளைகளை விட்டு விட்டு வந்திருக்கிறார்கள், சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சொன்னதை கேட்டு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவு அப்படின்னோன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. இங்கே வந்து மதீனாவினுடைய குளிரில் அவர்கள் படுத்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், என்ன செய்யறது அப்படிங்கிற சிந்தனையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவெல்லாம் யோசிக்கிறாங்க. அப்போ சுருக்கமாக நமக்கு சொன்னால், ஒரு அகதிகளாக வந்திருக்கிறார்கள், அகதிகளாக மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்திருக்கிறார்கள், அகதிகளாக வந்திருக்கிறார். முதல் முதல்ல இஸ்லாம் தான், அகதிகள் அது எப்படி அவர்கள் நடத்தப்பட வேண்டும், எப்படி அங்கு அவர்கள் கையாளப்பட வேண்டும், அவர்களுடைய பிரச்சனைகள் எப்படி தீர்க்கப்பட வேண்டும், நீண்ட நெடிய ஒரு நிகழ்வை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. சுருக்கமாக முடிச்சிடுறேன். எல்லாத்தையும் ஒன்று கூப்பிடுறாங்க, எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அன்சாரி சஹாபி முஹாஜிர், அன்சாரிகள்னா மதீனாவில் இருந்தாங்க அல்லவா, அவங்க அது அன்சாரிகள்னா உதவி செய்தவர்கள்னு அர்த்தம். அதாவது இவங்க மக்காவிலிருந்து வந்தவங்களுக்கு இவங்க உதவி செய்ததுனால இவர்கள் அன்சாரிகள் என்று சொல்லப்படுறார்கள். முஹாஜிர்கள் அப்படின்னா மக்காவிலிருந்து வந்தார்கள் அல்லவா, ரசூலுல்லாஹ் கூட ஹிஜ்ரத் செய்து பயணம் செய்து வந்தவங்களை முஹாஜிர் என்று சொல்லுவோம், மதீனாவில் இருக்கிறவங்களை அன்சாரிகள் என்று சொல்லுவோம். அப்போ எல்லாத்தையும் தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு, இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறது, நீங்க என்ன செய்யுங்க, மதீனாவாசிகளே, அன்சாரிகளே, நீங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார்கள். ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவர், இப்போ நான் ஒருத்தவர சகோதரராக பொறுப்படுத்துகிறது, வேற ஒருத்தவங்க நீங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை சகோதரராக, தன்னுடைய தம்பியாக, தன்னுடைய அண்ணனாக என்ன செய்யுங்க, நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற முதல் முதல்ல இஸ்லாத்தினுடைய சகோதரத்துவத்தை விதைக்கின்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். எல்லா நிலைகளையும் நீங்க பாருங்க, மதீனாவுக்குள்ள நுழைந்ததிலிருந்து அவர்கள் கையாண்ட ஒவ்வொரு நிலைகளிலுமே இஸ்லாம் அவர்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவம், அவர்களுக்கு மத்தியிலே இணக்கம், அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை, அவர்களுக்கு மத்தியிலே அன்பு, அவர்களுக்கு மத்தியிலே பாசம், இப்படியாக வாழ வேண்டும் என்ற ஒரு கட்டமைப்பை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, இதன் மூலமாக விதைக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை பொறுப்பெடுத்துக்கங்க. பொறுப்புனா என்ன தெரியுமா, நீங்க என்ன உண்றீங்களோ அதே தான் அவருக்கு உணவு கொடுக்க வேண்டும், நீங்க எதை உடுத்துறீங்களோ அதே தான் அவருக்கும் உடுத்த வேண்டும், நீங்கள் என்னென்ன சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களோ உங்க கூட பொறுப்பெடுக்கிறவர் அவரும் அனைத்து விதமான மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் உட்பட்டவராக இருக்க வேண்டும். ஆளுக்கு ஒரு நபரை பொறுப்படுத்துறாங்க. அதை சார்ந்த ஒரே ஒரு நிகழ்வு, சஹத் இப்னு ரபீஅ என்கின்ற ஒரு சஹாபி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பொறுப்பெடுக்கிறாங்க, நீங்க என்னுடைய சகோதரர் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொன்னோம். ஆளாளுக்கு அவங்க ஒரு ஒருத்தவங்க என்ன செஞ்சுட்டாங்க, பொறுப்படுத்துட்டாங்க. பொறுப்படுத்தி வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வீட்டுக்கு போய் தன்னுடைய வீட்டிலே நடுவில் ஒரு திரையை கட்டுகிறார்கள். திரையை அமைத்து அப்துல் ரஹ்மானே, இந்த பக்கம் இது உங்க வீடு, இந்த பக்கம் இது எங்க வீடு, என்ன சொல்லுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை தான், நீங்கள் இஸ்லாமிய சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும். இன்னைக்கு நமக்கு மத்தியில் சொந்த அண்ணன் தம்பிக்கு மத்தியில் பிரச்சனை,
சொந்த அண்ணன் தம்பிக்கு மத்தியில சொத்தை மையமாக கொண்டு எவ்வளவோ பிரச்சனைகள், அதெல்லாம மற்ற பிரச்சனை, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனா ரசூல்லா எதை விரும்பினாங்க, பெருமானார் எதை விரும்பினார்கள், நீங்க உங்களுக்கு மத்தியில சகோதரத்துவத்தோடு வாழுங்க, ஒன்றாக இணையுங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினாங்க. அப்ப அதைத்தான் அங்க போய் செஞ்சாங்க. அகதிகளாக போனவர்களை என்ன செஞ்சாங்க, ஒவ்வொருத்தரையும் உறவுக்காரர்களாக மாத்துறாங்க. சகோதரராக எடுங்க, அண்ணனாக பாருங்கள், தம்பியாக பாருங்க. அப்ப இவங்க ஒரே வீட்டில், இது உங்க வீடு இது என் வீடு, அந்த ஸ்கிரீனை போட்டு இது உங்க வீடு இது என் வீடு, யார்ட்டையாவது வந்து இது சாதுவுடைய வீடு அப்படின்னு சொல்லி என்னை நீங்கள் கேவலப்படுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கிட்ட சொல்றாங்க. இரவு படுத்திருக்கிறவங்க திடீர்னு சஹத் ரலியல்லாஹு அன்ஹு வந்து, அப்துல் ரஹ்மானே எந்திரிங்க, காலையில உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னாங்க. காலைல உங்களுக்கு நிக்கா இருக்கு, திருமணம் இருக்கு, வேமா எந்திரிங்கன்றப்ப, என்னாச்சு உங்களுக்கு தூங்கிட்டு தானே இருந்தீங்க, ஏன் திடீர்னு இப்படி சொல்றீங்க அப்படின்றப்ப, இல்ல இல்ல எனக்கு ரசூலுல்லாஹ் சொன்னது ஞாபகம் வந்துருச்சு, நீங்க என்னென்ன மகிழ்ச்சி என்னென்ன சந்தோஷங்கள் உங்களுக்கு இருக்கிறதோ அது எல்லா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன்னுடைய சகோதரருக்கும் இருக்க வேண்டும் என்பது என்ற செய்தி எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நான் என்னுடைய மனைவி மக்களோடு சந்தோஷமா இருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளோடு மனைவியோடு மகிழ்ச்சியாக இருக்கிறேன், ஆனா நீங்க தனியா படுத்திருக்கிறீங்க, உங்களுக்கு நிக்கா உங்களுக்கு கல்யாணம், அப்துல் ரஹ்மான் அவுஃப் வலியுறுத்தி அவர்கள் நடத்தி காட்டினார்கள். அகதிகளுடைய விஷயத்தில் இன்னைக்கெல்லாம் உலக நாடுகள் எல்லாம் அகதிகளை துரத்தி அடிக்கிறது, அகதிகளுடைய விஷயத்தில் எல்லாம் துரத்துறாங்க, அவங்கள வந்து ரொம்ப தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். நிறைய ஸ்ரீலங்காவில் பர்மாவினுடைய அகதிகள் இப்படியான நிறைய வரலாறுகள் இருக்கு. ஒரு ஆய்வில் என்ன சொல்றாங்க, அடுத்த உலகப்போர் மூன்றாவது உலகப்போர் வருவதற்கு உண்டான காரணமாக இருக்கணும்னு சொன்னா ரெண்டு விஷயம் அங்கே மையப்படுத்தப்படும், ஒன்று தண்ணீர் பிரச்சனைக்காக வேண்டி அது வரும், அப்படி இல்லையா அகதிகளுடைய விஷயத்திற்காக வேண்டி அந்த போர் ஆரம்பமாகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்லுகிறது, ஒரு ஆய்வு சொல்லுகிறது. அப்போ அகதிகளுடைய அந்த நிலைப்பாடுகள் இன்றைக்கு நிறைய இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கே அவர்கள் என்ன செய்தார்கள், அதை கையில் எடுத்து அழகான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி தந்தார்கள். சிலாத்தில் சகோதரத்துவத்தோடு வாழுங்க, ஒருவருக்கொருவர் அண்ணன் தம்பிகளாக இருங்கள், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நீங்கள் வாழுங்கள், நீங்கள் பகைமை கொள்ளாதீர்கள், அன்பை விதைத்து வாழுங்கள் என்ற உயர்ந்த பாடத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிகழ்வின் மூலமாக ஹிஜ்ரத்தினுடைய அந்த நிகழ்வின் வாயிலாக நமக்கு சொல்லி தருகிறார்கள். அப்படி ஹிஜ்ரத்தினுடைய பயணம் இப்படியாக நீண்ட நெடிய பயணம், அந்த அதுக்கு பயணத்துக்கு பின்னால்தான் மதீனாவிலிருந்து மிகப்பெரிய அளவில் இஸ்லாம் பரவ ஆரம்பித்தது. எல்லா பகுதியிலும் அந்த ஏகத்துவ கொள்கை பறந்து விரிந்து போக ஆரம்பித்தது. திரும்ப அல்லாஹு ரப்பல் ஆலமீன் பெருமானாருக்கு மக்காவை கொடுத்து மக்காவில் நுழைகின்ற அந்த வாக்கியத்தையும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் கொடுத்து விட்டான். ஆக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை மையமாக வைத்துதான் நம்முடைய ஹிஜ்ரி அப்படின்னு சொல்லுகிற அந்த புத்தாண்டுகள், அந்த ஹிஜ்ரி அந்த கணக்கு 1445 முடிந்து 46 இன்ஷால்லாஹ் ஆரம்பமாக இருக்கிறது. இந்த நிகழ்வுகளெல்லாம் நாம் பாடம் கற்க வேண்டும். இதிலே நிறைய பாடம், ஒன்று அவர்கள் தியாக உணர்வோடு இருந்தார்கள், ஈமான் எந்த நிலையிலும் அவங்க என்ன செய்யல, ஈமானை விட்டுவிடவில்லை, தான் கொண்டிருக்கிற கொள்கையை எந்த நிலையிலும் அவர்கள் விட்டுவிடவில்லை, தியாக உணர்வோடு வாழ்ந்தார்கள், தியாக மனப்பான்மையோடு வாழ்ந்தார். இன்னைக்கு மனுஷன் நாம முஃமின்களாக இருக்கிறோம், அல்லாஹ் இலகுவாக நமக்கு ஈமானை தந்திருக்கிறான், நேரத்தை தியாகம் செய்வதற்கு யோசிக்கிறோம், என்ன நேரத்தை தொழுகைக்காக வேண்டி நேரத்தை ஒரு 10 நிமிஷம் தியாகம் செய்ய முடியவில்லை. தொழுக அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்ற ஒரு 10 நிமிடம் நேரத்தை தியாகம் செய்வதற்கு முன் வருவதற்கு மனம் இல்லை, ஆனால் அவங்க எல்லாத்தையும் தியாகம் செஞ்சாங்க, அத்தனையும் தன்னுடைய பொருளாதாரம் வீடு எல்லாத்தையும் போட்டு போனாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு உதவி செய்தார், சந்தோஷமாக வாழ்ந்தாங்க, மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நேரத்தை செலவு செய்வதற்கு நாம் யோசித்து கொண்டு இருக்கிறோம். கன்னிமக்கள் இந்த மாதிரியான பாடங்களை எல்லாம் இந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணங்கள் நமக்கு சொல்லித்தருகிறது. ஆக இதன் மூலம் நம்முடைய ஈமானை வலிப்படுத்தி எந்த நிலை வந்தாலும் நாம் கொண்டிருக்கிற கொள்கை லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கொள்கையிலிருந்து நாம் பின்வாங்கி விடக்கூடாது. அதே சமயம் முஸ்லீம்களுக்கு மத்தியில சகோதரத்துவத்தோடும் அன்போடும் பாசத்தோடும் நடக்க வேண்டும் என்ற செய்திகள் இதன் மூலம் நமக்கு விளங்குகிறது. எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு நல்ல ஒரு புரிவானாக இன்ஷா அல்லாஹ். ஹிஜ்ரி பயா